வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். அமெரிக்கா சீனா இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட உடன்பாட்டின்படி இரு நாடுகளும் இன்று வாஷிங்டனில் முதல்கட்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. அதன் முழு விவரம் வெளியாகாவிட்டாலும் உலகின் மிகப்பெரிய இரு பொருளாதார நாடுகளும் பரஸ்பரம் தங்களின் வரி உயர்வை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையே 2 ஆண்டுகளாக நீடித்த மோதலால் அமெரிக்க தொழிற்சாலைகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டு வருகின்றன என்பதை பார்க்கலாம். பென்சில்வேனியாவின் ஹாப்வுட் நகரில் உள்ள இந்த மரம் அறுக்கும் ஆலையில் உள்ள தொழிலாளர்களுக்கு நிவாரணம் என்பது விரைவில் கிடைக்கக்கூடியதல்ல. அமெரிக்க மரப்பொருட்கள் மீது சீனா வரிகளை உயர்த்தியதும் அதற்கு பதில் நடவடிக்கையாக சீன சரக்குகள் மீது அமெரிக்கா வரிகளை உயர்த்தியது. அதன் விளைவாக இங்கு தொழில் 40% அளவுக்கு சரிந்தது. இந்த ஆலையில் மட்டும் 15 பேர் பணியிலிருந்து விலக்கப்பட்டனர். இங்கே 66 தொழிலாளர்கள் உள்ளனர். இதுதான் அவர்களின் வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை. அன்றாடம் சிறந்த தயாரிப்பை உருவாக்க இங்கு வருவோம். அவை விற்கப்படாவிட்டால் எங்களால் இந்த பணியை செய்ய முடியாது. நார்த் வெஸ்ட் ஹார்ட்வுட்ஸ் நிறுவனம் இந்த ஆலையை நிர்வகிக்கிறது. பல மாகாணங்களில் தனது கிளைகளை அது மூடிவிட்டது. வர்த்தக மோதல் விரைவில் முடிவடையாவிட்டால் அது அமெரிக்க மர தொழிற்சாலைகளுக்கு மூடு விழாவாக அமையலாம் என்கிறார் நார்த் வெஸ்ட் தலைமை செயல் அதிகாரி. Rural communities that have been பல ஆண்டுகளாக இந்த மர ஆலைகளை சுற்றி கட்டப்பட்ட கிராமப்புற ஆலைகள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சீனாவுடன் வர்த்தகம் தொடராதவரை அதன் தாக்கத்தை அந்த ஆலைகள் அனுபவித்தே தீர வேண்டும். சீன இறக்குமதி பொருட்கள் மீது வர்த்தக வரி உயர்த்தப்பட்டால் உள்ளூரில் வேலைவாய்ப்பும் தொழில்களும் பாதுகாக்கப்படும் என்றும் தொழிலாளர்களும் அவற்றின் உரிமையாளர்களும் வளம் பெறுவார்கள் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். வர்த்தக வரி விவகாரத்தில் 2 ஆண்டுகால மோதலுக்கு பிறகும் அமெரிக்க பொருளாதாரம் ஏற்றத்துடனேயே இருக்கிறது. வேலைவாய்ப்பின்மை விகிதம் குறைந்தும் நிதிச்சந்தையில் குறியீடுகள் உச்சத்திலும் நீடிக்கின்றன. ஆனால் இரு நாடுகளின் மோதல் காரணமாக அவற்றின் பல தொழிற்சாலைகள், குறிப்பாக வேளாண் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகள் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. அவற்றில்தான் அதிபர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர். பிலிப்பைன்ஸின் டால் எரிமலையில் இருந்து எழுந்த புகை வானில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு படர்ந்துள்ளது. எரிமலையில் இருந்து வெடித்து சிதறும் சாம்பல் மற்றும் கற்கள் அருகே உள்ள பகுதிகளில் விழுந்து வருகின்றன. அங்கிருந்து 50,000 பேர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அதிகாரிகளின் எச்சரிக்கையை மீறி சில குடும்பங்கள் வசிப்பிடங்களுக்கு திரும்பி வருகின்றன. பேரிடர் நிலை இங்கு ஏன் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது இங்குள்ள நிலையை பார்க்கும்போது தெளிவாகிறது. ஆனால் அபாயகர வெடிப்பு ஏற்படும் என்ற அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இங்கு சிலர் தங்களின் வசிப்பிடங்களுக்கு திரும்பி வருகின்றனர். மாஜி நோல் ஓர்காஸுக்கு எரிமலைக்கு அருகே சிறிய இடம் உள்ளது. காய்கறி சாகுபடியும் கோழி வளர்ப்பும் தான் இவர்களின் வாழ்வாதாரம். ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை டால் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது முதல் இவர்களின் வாழ்க்கை தலைகீழானது. மாலை 4 மணி அளவில் எரிமலையிலிருந்து மிகப்பெரிய அளவில் புகை கிளம்பி மேகத்தில் படர்ந்ததை பார்த்ததும் நாங்கள் அச்சமடைந்தோம். ஏதோ விபரீதம் நடக்கப் போவதை உணர்ந்தோம். சாம்பல் புகையுடன் சேர்ந்து கற்கள் மண்ணில் விழுந்தன. தான் வளர்த்த கோழிகளின் நிலையறிய வீடு திரும்பியதாக கூறும் நோவல் அதில் பல மோசமான நிலையில் இருப்பதை கண்டார். சண்டை கோழி ஒன்றை நோவல் எனக்கு காண்பிக்கிறார். இந்த கோழி மீது தூசியும் சாம்பலும் படர்ந்துள்ளது. தனது பண்ணையை விட்டு பாதுகாப்பான மையத்துக்கு செல்லும் போதே மோசமான நிலையில் இவரது கோழிகள் இருந்துள்ளன. ஒன்றின் பின்பக்கத்தை பார்க்கும்போது அதன் இறக்கை முறிந்தது போல தோன்றுகிறது. எரிமலை சாம்பல் காரணமாக கால்நடைகளுக்கும் பயிர்களுக்கும் $10 மில்லியன் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை கூறுகிறது. இங்கு பயிரிட்ட உலர் காய்கறி ரகத்தை நோவல் நம்மிடம் காண்பித்தார். ஆனால் அறுவடை செய்யவோ சந்தைக்கு கொண்டு சென்று விற்கவோ முடியாத நிலையில் அவை இருப்பதாக தெரிவித்தார். எரிமலையின் பிரதான பள்ளத்தில் ஏற்பட்ட வெடிப்புகள் கடந்த 24 மணி நேரத்தில் வலுவிழந்திருந்தாலும் அதன் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அபாயகர மண்டலத்திலிருந்து வெளியேறியவர்கள் தவறான புரிந்துணர்வுடன் தங்களின் வசிப்பிடங்களுக்கு திரும்பக்கூடாது என்று பிலிப்பைன்ஸ் நிலநடுக்க ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்டு காஷ்மீரின் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இன்டர்நெட் சேவை இன்று முதல் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கள நிலவரத்தை விவரிக்கிறார் அங்குள்ள பிபிசி செய்தியாளர் ஆமீர் பீர்சாதா. இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நான் இப்போது இருக்கிறேன். காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் இன்டர்நெட் சேவையை இன்று முதல் பகுதி பகுதியாக வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டது முதல் இங்கு இன்டர்நெட் சேவை முடக்கப்பட்டிருந்தது. அத்தியாவசிய சேவைகள் வழங்கி வரும் அரசு அலுவலகங்கள், விடுதிகள், வங்கிகள், மருத்துவமனைகள், டிராவல் ஏஜென்சி நிறுவனங்கள் ஆகியவற்றில் மட்டும் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சேவை வழங்கப்பட்டிருந்தது. சமூக ஊடகங்கள் தொடர்ந்து முடக்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்டர்நெட் சேவை தங்களுடைய செல்பேசியிலும் வீட்டிலும் பழையபடி கிடைக்காத நிலை குறித்து மக்கள் இங்கு அதிகம் கவலைப்படுவதை பார்க்க முடிகிறது.
அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஈரானில் ஏவுகணை மூலம் யுக்ரேனிய பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதை காட்சிப்படுத்திய நபரை கைது செய்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தேச பாதுகாப்பு தொடர்புடைய குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொள்வார் என்று நம்பப்படுகிறது. டெஹ்ரான் விமான நிலையம் அருகே விழுந்து நொறுங்கிய அந்த விமானத்தில் பயணம் செய்த 176 பயணிகளும் பலியானார்கள். லாஸ் ஏஞ்சலஸில் அவசரமாக தரையிறங்கும் முன்பாக புறநகர் பகுதியில் தனது எரிபொருளை டெல்டா பயணிகள் விமானம் கொட்டியது ஏன் என்பது குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகிறது. விமான எரிபொருள் ஊற்றப்பட்ட பகுதியில் ஏராளமான வீடுகளும் பள்ளிகளும் இருந்தன. இதனால் கண் எரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சினைகளுக்காக சிறார்கள் உள்ளிட்ட பலருக்கு சிகிச்சை பெற நேர்ந்தது. சூடானில் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் ஒமர் அல் பஷீருக்கு விசுவாசமான முன்னாள் படைப்பிரிவுகளால் நடத்தப்பட்ட கலகத்தை சூடான் ராணுவம் அடக்கியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தலைநகர் காட்டூமில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 வீரர்கள் கொல்லப்பட்டனர். 4 பேர் காயமடைந்தனர். வடகிழக்கு ஸ்பெயினின் கேட்டலோனியாவில் உள்ள ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வெடிப்பால் உருவான பெரிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அங்குள்ள தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 8 பேர் காயமடைந்தனர். தீ விபத்து காரணமாக ஆலையிலிருந்து நச்சு ரசாயனம் எதுவும் வெளியாகவில்லை என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் உள்ள உளவியல் மருத்துவமனையில் நோயாளிகளின் அழுத்தத்தை போக்க வித்தியாசமான அணுகுமுறையை மருத்துவர்கள் கையாளுகின்றனர். வெளி உலகுடன் நோயாளிகள் கலந்து இயல்பு நிலைக்கு திரும்ப அவர்களுக்கு ரொட்டி தயாரிப்பு பணி கை கொடுக்கிறது. இந்த பேக்கரி பெய்ஜிங்குக்கு வெளியே அமைந்த மனநல மருத்துவமனையில் உள்ளது. இங்குள்ள 8 பேக்கர்கள் வெவ்வேறு மனநல குறைபாடுடன் வாழ்பவர்கள். ஆனால் ரொட்டிகளை தயாரிக்க வாரத்தில் 3 நாட்களும் இவர்கள் கூடுவார்கள். இந்த பேக்கரி 15 ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஐரோப்பிய தன்னார்வலர்களால் நிறுவப்பட்டது. இங்கிருப்பவர்கள் மருத்துவமனைக்கு வெளியே உள்ளவர்களுடன் கலக்க வாய்ப்பு அளிக்கும் விதமாக இங்கு தயாரிக்கப்படும் ரொட்டிகள் சர்வதேச பள்ளிகள் மற்றும் வெளிநாட்டு சமூகங்களுக்கு விற்கப்படுகின்றன. ரொட்டி விற்பனை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் எங்களுடைய ரொட்டியை வாங்கும்போது எங்களுடைய முயற்சிகள் அங்கீகரிக்கப்படுவதாக உணர்கிறேன். ஆனால் இங்கு தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவோ உண்ணவோ சிலர் இப்போது தயங்குகிறார்கள். மருத்துவமனைக்கு வெளியே உள்ளவர்கள் நோயாளிகளை புரிந்து கொள்ளாத போதும் அவர்களுடன் பேசாத போதும் மிகவும் வேதனை அளிப்பதாக சியோவா கூறுகிறார். இதுபோன்ற மனப்பான்மையால் இவர்கள் தனிமைப்படுத்தப்படலாம். ஆனால் இங்கே பேக்கரியில் ரொட்டி தயாரிப்பு போன்ற செயல்கள் மூலம் தங்களின் நட்புறவு மேம்படுவதாக இவர்கள் நம்புகிறார்கள். நிறைவாக சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் வான் சாகசத்தில் இருவர் ஈடுபட்ட காட்சியை உங்களுக்கு வழங்குகிறோம். கார்பன் ஃபைபர் இறகுகள் கட்டிய ஜெட் என்ஜின் பொருத்திய சிறப்பு ஆடையுடன் மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் இவர்கள் பறந்தனர். பாறை வாயில் என அழைக்கப்படும் வாரம் போன்ற அமைப்புக்கு இடையே பறந்த இருவரும் அனைவருக்கும் மெய் சிலிர்க்கும் அனுபவத்தை கொடுத்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.